மாணவர்களே, நேற்றைய பாடங்களை நன்கு மனப்பாடம் செய்திருக்கிறீர்களா? எங்கே யாராவது புதிதாக இன்றைய தினம் வந்திருக்கிறீர்களா? ஓ, நீங்கள் இருவருமா? ஆமாம். நல்லது மாணவ செல்வங்களே, முதலில் நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது குரு சிஷ்ய உறவு. குருவானவர் தன் சிஷ்யர்களுக்கு கல்விதானத்தை வஞ்சனையின்றி வழங்க வேண்டும். சிஷ்யர்களும் சிந்தனையை பாடத்தில் நிறுத்தி அதை வாஞ்சையோடு கற்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சிந்தனை வேறு எதிலும் லயிக்கக்கூடாது. முழு கவனமும் கல்வி பாடத்திலேயே இருக்க வேண்டும். அப்படி கவனம் சிதறினால் என்னவாகும் குருதேவா? கற்ற அரைகுறை கல்வியால் முழு பலனும் கிடைக்காது, மேலும் எனக்கும் கெடுபெயர் வர காரணமாகும். என்ன, எங்களின் தவறால் உங்களுக்கு கெடுபெயர் வருமா? ஆமாம் குழந்தைகளே, தேவையற்ற நிந்தனைகளுக்கு நாம் இருவருமே காரணமாகிவிடக்கூடாது. சரி, இன்றைய பாடத்தில் பழைய மாணவர்களும் புதிய வித்யார்த்திகளும் அறிந்து கொள்ள வேண்டியது, குரு என்றால் என்ன அர்த்தம்? பாடங்களை போதிப்பவர்களுக்கு குரு என்று பெயர். நான் சொன்னது சரியா குருதேவா? ஒரு விதத்தில் அது சரிதான். ஆனால் குரு என்ற வார்த்தை எப்படி ஏற்பட்டதென்றால், கு என்பதற்கு இருட்டு என்று பொருள். சில நேரங்களில் நாம் கும்மிருட்டு என்று சொல்கிறோம் அல்லவா? மற்றொரு எழுத்து ரு, அதற்கு ஓட்டுபவர், விரட்டுபவர் என்று பொருள். அதாவது அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளியை கொடுப்பவர் குரு என்ற அர்த்தம். எனக்கும் கூட இருட்டென்றால் மிகவும் பயம் குருதேவா. சுவாமி, சற்று இங்கு வாருங்களேன். என்ன அவசரம் காந்திமதி? பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவசரம்தான், சற்று இங்கே வாருங்கள். என்ன காந்திமதி, அவ்வளவு அவசரமான விஷயம்? இப்போது அமுதா மாமி வந்து போனாள். ஆம் பார்த்தேன், ஏதோ பதட்டத்தோடு வந்தார். ஏன், எதற்கு என்று கேட்க வேண்டியதுதானே. பாடம் போதிக்க ஆரம்பித்தால் அக்கம் பக்கத்தில் நடப்பது உங்களுக்கு புரியாமல் போகிறது. என்னம்மா செய்வது, நடத்தும் பாடமாக இருந்தாலும் சரி, நடத்தி வைக்கும் தானமாக இருந்தாலும் சரி, ஸ்ரத்தை மிகவும் முக்கியம். நான் அப்படியே பழகிவிட்டேன். சரி, அதை விட, அமுதா மாமி என்ன சொல்லிவிட்டு போனார்? பெரிய பிராட்டிக்கு பிரசவ வலி போல் உள்ளதாம், அவசியம் நம்மை உடனே அங்கு புறப்பட்டு போகும்படி சொல்லிவிட்டு போகிறாள். நாள் ஓடுகிறது, அதற்குள் பிரசவ காலம் வந்து விட்டதா அவளுக்கு? சரி சரி, சீக்கிரம் போய்விட்டு நல்ல சுப செய்தியோடு வா. என்ன, நான் மட்டும் எப்படி தனியாக போவது? நீங்களும் தான் வர வேண்டும். எனக்கு அங்கே தனியே கையும் ஓடாது காலும் ஓடாது. காந்திமதி, இது பிரசவம், நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? அதோடு இல்லாமல் பாடத்தை இடையில் நிறுத்திவிட்டு சென்றால்? ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகிறார். ஆச்சாரியர் என்பவர் சாஸ்திர விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பவர். அதை ஆசினோதி ஹி சாஸ்திரார்த்தம் என்பார்கள். அதாவது வித்வான். மேலும் ஸ்வயம் ஆச்சரதே என்று சொல்லப்படுகிறது. அதாவது குருவானவர் தானே அந்த சாஸ்திரத்தின் உண்மை பொருளை கடைபிடிப்பவர் என்று பொருள். அதாவது அனுஷ்டாதா.
அதோடு மட்டுமல்லாமல் ஆச்சாரே ஸ்தாபத்யபி, பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் சுத்தமான வாழ்க்கையில் நிலைநாட்ட முயல்பவர். அதாவது பிரச்சாரகா. இப்பொழுது புரிகிறதா குரு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று? காந்திமதி, பாடம் நடுவே தடைபடும் என்ற கவலை இனி எனக்கு இல்லை. அதுதான் நீயே உன் கண்களாலேயே கண்டாயே. மகன் தந்தை காற்றும் உதவி நன்கு புலப்பட்டது. வா ராமானுஜா. குழந்தைகளே, நான் அவசர வேலையாக வெளியூர் போக வேண்டியிருப்பதால் நாம் பாடத்தை நாளை மறுநாள் பார்க்கலாம். ராமானுஜா, நீ இப்போது பாடம் நடத்தி கொண்டிருந்தாயே, அப்பாடத்தை எப்படி நீ தெரிந்து கொண்டாய்? அப்பா, தாங்கள் உங்கள் சக வைதிகர்களுடன் உரையாடும் போது நான் கேட்டேன் அப்பா. ஆஹா, கேள்வி ஞானத்தை வைத்தா நீ இதையெல்லாம் செய்தாய். உன் செயலும் பதிலும் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. உன் கேள்வி ஞானம் அபாரம் ராமானுஜா. காந்திமதி, நாம் சாத்தமங்கலம் சென்றுவிட்டு வந்த பின் ஒரு நல்ல நாள் பார்த்து ராமானுஜனுக்கு பாலபாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் சுவாமி. சரி, நான் சென்று வண்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன். அசத்தை எதற்கு இப்படி கண்கலங்கி கொண்டிருக்கிறாய்? இங்கே பாரடி, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. சில குழந்தைகள் ஒன்றரை வயது வரை கூட பேசாமல் இருக்கும். சில குழந்தைகள் மூன்றாவது மாதத்திலேயே கவிழ்ந்து கொள்ளும். சில குழந்தைகள் ஆறு மாதத்தில் தவழ ஆரம்பித்துவிடும். இல்லை அக்கா, இதெல்லாம் கவலைப்படும்படியான விஷயம் இல்லை. ஆனால் கோவிந்தன் பிறந்து இரண்டு நாட்களாகியும் கண் திறக்காமல் இருக்கிறானே. கவலைப்படாதே பெரிய பிராட்டி, என்னை பார். உன்னை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நம் வம்சத்தில் குறைபாடு உள்ள குழந்தைகளே பிறந்ததில்லை. இப்போது மட்டும் அப்படி ஒன்று ஆகிவிடப் போகிறதா என்ன? குழந்தை பிறந்த அன்றே நான் பெருமாளுக்கு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்துவிட்டேன். ஸ்ரீபெரும்பதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உன் குழந்தைக்காக அங்க பிரதர்ஷனம் செய்வதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அழாதே பெரிய பிராட்டி, உன் குழந்தைக்கு கோவிந்தன் என்று திருநாமம் சூட்டலாம் என்று நாம் அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளோம். இங்கே பார், கோவிந்தன் கண் திறக்க அந்த கோவிந்தன் அனுகிரகிக்காமலா இருப்பார்? கவலைப்படாதே பெரிய பிராட்டி. குழந்தை எழுந்து விட்டான் போல இருக்கிறது. நீ சென்று குழந்தைக்கு பால் கொடு. நீங்கள் எல்லோரும் கூட இருப்பதினால் ஒரு தைரியம் இருப்பது போல் தெரிகிறது. நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போய்விட்டீர்களானால் வீடே வெறிச்சோடி போய்விடும். குழந்தை கண் திறக்காமல் இருக்கின்றானே என்ற எண்ணமே மேலோங்கி எங்கள் துக்கத்தை அதிகப்படுத்திவிடும். அடடா மாப்பிள்ளை, என்ன இது? பெரிய பிராட்டிக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி விரக்தியோடு பேசலாமா? அப்படியெல்லாம் உங்களை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டோம். நான் தான் சொன்னேனே, இன்னும் சில நாட்கள் பார்ப்போம். அப்படியும் குழந்தை கண் திறக்கவில்லை என்றால் பிறகு எனக்கு தெரிந்த மருத்துவச்சி ஒருத்தி இருக்கிறாள். முத்துமணி என்று பெயர். மிகவும் திறமைசாலி.
அவளிடம் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் காட்டுவோம். நிச்சயம் அவள் சரி செய்து விடுவாள். சரியாகி விடுமல்லவா? நிச்சயம் கோவிந்தன் கண் திறந்து பார்ப்பான். அதற்கு பிறகு துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு இந்த மாமியுடன் கண்ணாமூச்சி ஆடப்போகிறான் பாருங்களே. காந்திமதி. என்ன காந்திமதி, மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், இன்னும் 2-3 நாட்கள் பார்த்துவிட்டு பிறகு குழந்தையை முத்துமணியிடம் காட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆமாம் மாப்பிள்ளை, முத்துமணி மிகவும் கைராசிக்காரே. திருப்பெரும்புதூரில் அவளை தெரியாதவர்களே கிடையாது. 1.5 வருடங்களாகியும் நடக்காத குழந்தையை 4 நாட்களில் நடக்க வைத்து விட்டாள். அப்படிப்பட்டவளுக்கு கோவிந்தனின் குறை ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2 நாட்கள் வைத்தியம் செய்வாள், அவ்வளவுதான். 3ஆம் நாள் குழந்தை கண் திறந்து அப்பா எங்கே என்று கேட்கும் பாருங்கள். போதுமா மாப்பிள்ளை, நான் ஏதோ மேம்போக்காக சொல்கிறேன் என்று நினைத்தீர்களா? கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். போன காரியம் நல்லபடியாக முடிந்ததா சுவாமி? முடிந்தது. நான் ராமானுஜரை கூட்டிக் கொண்டு வந்திருப்பேன். தாங்கள் எதற்காக அவனை கூட அழைத்து சென்றீர்கள்? தாங்கள் சென்றது வைதீகர்களோடு தானம் விஷயமாக பேசுவதற்காக. அங்கே இவன் தங்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்க மாட்டானா? தொந்தரவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் தானம் குறித்தும் சில சம்பிரதாயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த போது எங்கள் சம்பாஷணையை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த பலர் இவனுடைய சாந்தமான சுபாவத்தை கவனித்துவிட்டு மிகவும் பாராட்டினார்கள். தங்களை இவன் எங்கே தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறானோ என்று மனதெல்லாம் அடித்துக் கொண்டது. காந்திமதி, நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன், இவன் ஒன்றும் மற்ற சிறுவர்களைப் போல அல்ல. சாஸ்திர நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதில் அலாதி பிரியத்தை காண்பிக்கிறான். அவனுடைய சாஸ்திர ஞானத்தை என் மாணவர்களுக்கு குருவின் வைபவத்தை அவன் விளக்கியதை வைத்தே புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா, நான் கோவிந்தனை பார்க்க வேண்டும். எங்கே இருக்கிறான் அவன்? ராமானுஜா, குழந்தை இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறான். சற்று நேரம் பொறுத்து பார்க்கலாம். இல்லை இல்லை, நமக்கு இருக்கும் வருத்தம் அவனை எதற்கு பாதிக்க வேண்டும்? குழந்தை கண் திறந்த பிறகு ராமானுஜனுக்கு காண்பிக்கலாம் என்று இனியும் தள்ளி போடுவது நல்லது அல்ல. தன் தம்பியின் முகத்தை பார்க்க வேண்டுமென்ற ஆசை ராமானுஜனுக்கு மட்டும் இருக்காதா என்ன? அதற்கில்லை. ராமானுஜன் கோவிந்தனை பார்க்கும்போது பெரிய பிராட்டிக்கு நம் குழந்தை மட்டும் இப்படி இருக்கிறதே என்ற வேதனை அதிகமாகும். அதனால்தான் நான் ராமானுஜனை கோவிந்தனின் பக்கத்திலேயே போக விடவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. சித்தப்பா, நீ உள்ளே போ. உன் தம்பி கோவிந்தன் உள்ளேதான் இருக்கிறான். சரி. கோவிந்தா. அண்ணன் ராமானுஜன் வந்திருக்கிறேன், கண் திறந்து பார். கோவிந்தா, கண் திறந்து பார். பெருமாளே, அக்கா, அக்கா,
என்ன பெரிய பிராட்டி? கோவிந்தன் கண் திறந்து விட்டான். எப்படி இது நடந்தது பெரிய பிராட்டி? ராமானுஜன் வந்து கோவிந்தனை பார்த்து, உன் அண்ணன் ராமானுஜன் வந்திருக்கிறேன், கண்களை திறந்து பார் என்று சொன்னதும் சட்டென்று கோவிந்தன் கண்களை திறந்து விட்டான். அடடா, கோவிந்தன் முதன் முதலில் கண்களை திறந்ததும் ராமானுஜனை தான் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாள் கண்களை திறக்காமல் காத்திருந்தானோ என்னவோ. ராமானுஜா, என்ன மாயம் செய்தாய் நீ? இவன் கண்ணை திறக்கவில்லையே என்றுதான் நாங்கள் எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம். எப்படி நீ இதை சாதித்தாய்? அற்புதங்களை நிகழ்த்துபவன் ராமானுஜன் என்று இவன் ஜாதகத்தை பார்த்த அன்றே திருமலை நம்பிகள் சொல்லிவிட்டாரே. அன்று அதை நம்பவில்லை, ஆனால் இப்போது கண்கூடாக பார்த்து விட்டேனே. இனி கோவிந்தனுக்கு ஒரு கவலையும் இல்லை. எந்த ஆபத்திலிருந்தும் தன் தம்பி கோவிந்தனை ராமானுஜன் காப்பாற்றுவான் என்பது உறுதி. சுவாமி தரிசனம் தங்களுக்கு திருப்தியாக அமைந்ததா? மிக திருப்தியாக அமைந்தது. நீலகண்டன் கண்ணுக்கு குளிர்ச்சியாய் காட்சி அளித்தார். ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள் குருக்களே. பிரகாரத்தின் மேற்புறத்தில் பறவை எச்சத்தினால் அரச மரம் ஒன்று பெரிதாக மதில் சுவர் மேல் கிளை விட்டிருக்கிறது. மதில் சுவர் பிளந்து கீழே விழுந்துவிடும் அபாயத்தில் உள்ளது. அதை மராமத்து செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வைணவம் என்னும் சிறு அரச மரத்து கிளை கூட சைவம் என்னும் மதில் சுவரை சற்று அசைத்துத்தான் பார்க்கிறது. புரியவில்லை அமைச்சரே. நம் மன்னருக்கும் இதை பற்றி சற்று கவலை வந்துவிட்டது. சைவத்தை வைணவம் அசைக்க முடியுமா என்ன? முடியுமா முடியாதா என்பது பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒன்று நடந்து விடாமல் இருக்க முதலிலே எப்படி தடுப்பது என்பது பற்றித்தான் இப்போது யோசிக்க வேண்டும். சரி, இங்கு நம் சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்களில் சைவம் நன்றாக தழைத்தோங்கி இருக்கிறதல்லவா? அதில் சந்தேகமே இல்லை. சைவத்தை பரப்புவதற்கு சைவ சிரோன்மணிகள் இங்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆஹா, திருப்புட்குழியில் அத்னவதி யாதவ பிரகாசர் இருக்கும் வரை நமக்கு கவலையே இல்லை. சைவத்தை பரப்பும் பணியை அவர் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். நானும் கேள்விப்பட்டேன். தாங்கள் அவரை நேரில் சந்தித்தால் நேரடியாகவே இங்கு நிலவும் சூழ்நிலையை பற்றியும் அவர் நம் சைவ சமயத்திற்கு ஆற்றி கொண்டிருக்கும் தொண்டு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இன்று இங்கு அவரை வர சொல்லியிருக்கிறேன். அமைச்சரே, வணங்குகிறேன் சுவாமி. வாருங்கள் சுவாமி. சற்று தாமதமாகிவிட்டது, அமைச்சர் மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, ஒரு சிறு சச்சரவு சமரசம் செய்து வைக்க வேண்டிய அளவிற்கு போய்விட்டது. வைணவர் ஒருவர் சந்தேகத்திற்கு சைவ சித்தாந்தத்தை பயன்படுத்தி விளக்கம் அளித்தேன். அது கூடாது என்று இன்னொரு வைணவர் என்னிடம் சச்சரவு செய்தார். ஓ, அதை பற்றித்தான் நானும் தங்களிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நம் சைவ சித்தாந்தம் வழியே வைணவத்தின் புகழை மங்க வைக்க முடியுமா? ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். அதைத்தான் நான் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறேன்.